நம்ம சேனலில் வீடியோ போட்டவனே உங்களுக்கு மெசேஜ் வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும் அதே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தராமல் வரும் சரி வாங்க வீடியோ போகலாம் நாம் செயல்படுத்தும் கனவு நம்முடையதாக மட்டுமே இருக்க வேண்டும் என்பதில்லை நம் பெற்றோர் உடன் பிறந்தோர் நம்முடைய பிள்ளைகள் என யாருடையதாகவும் இருக்கலாம் அப்படி திருப்பூரை சேர்ந்த லீலா ஜெகன் செய்து வரும் சேவைக்கு பின்னால் இருப்பது அவரின் அப்பாவின் கனவு என்றாலும் அந்த சேவைகளால் மட்டுமே தான் சந்தோஷமாக இருப்பதாக கூறுகின்றார் தினமும் குறைந்தபட்சம் நூறு பேருக்காவது இலவச உணவு அளித்திட வேண்டும் என்பதில் தீவிரமாக இறங்கி வரும் லீலா கிட்டத்தட்ட பத்து வருடங்களுக்கும் மேலாக ஆதரவற்றோர் தெருவோரத்தில் வசிப்பவர்கள் முதியோர் இல்லங்களில் உள்ளவர்கள் ஆதரவற்ற சிறுவர்கள் சிறுமிகள் காப்பகத்தில் உள்ளவர்கள் என்ற இவர்களில் யாருக்கேனும் சிலருக்கு தினமும் உணவு உணவளித்து ார் இதனாலேயே தன்னார்வலர்கள் மத்தியில் திருப்பூரின் அன்னலட்சுமி என்று அழைக்கப்படும் லீலாவிடம் கேட்டபோது அவர் பதில் சொன்னார் அதில் இழந்ததுக்கு அப்புறம் உறவினர்களும் சுற்றமும் நம் மறுமணம் செய்து கொள்ள சொல்லி வற்புறுத்தினாங்கன்னு என்ன அதிலிருந்து என்னை விடுவிச்சதுக்காக அதுவரை சின்ன அளவில் செய்து இருந்த உணவு வழங்கும் சேவையை இன்னும் அதிகமாக செய்ய தொடங்கிட்டேன் நான் எப்பவுமே என்னை பிஸியாக வச்சுக்க ஆரம்பிச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் அந்த யாருமே என்னை வந்து மறுமணம் செய்து கொள்ள சொல்லி வற்புறுத்த கிடையாது என்னுடைய விருப்பம் சேவைதான்னு புரிஞ்சுக்கிட்டாங்க எல்லோருமே என்னுடைய அதிகபட்ச சந்தோஷமும் மன நிம்மதியும் வந்து பார்த்திங்கன்னா மனுஷங்களோட ஒருவேளை பசியாவது போக்குறதுல தான் இருக்குது என்று திடமாக பேச ஆரம்பித்தார் முப்பத்தைந்து வயதாகும் லீலா ஜெகன் நான் தம்பி அம்மா அப்பான்னு சின்ன குடும்பம் வீட்டிலேயே தலையணை மெத்த போன்றவற்றை செய்து விற்பனை செய்தார் அப்பா அப்பாவுக்கு சேவை செய்யும் எண்ணமும் நோக்கமும் நிறைய ஆனால் பெரிய அளவில் செய்கிறதுக்கு போதுமான வருமானம் கிடையாதால தினமும் கொஞ்சம் பேருக்காவது உணவு வழங்கி வந்தார் அவர் கூட நானும் போவேன் சமூகத்துக்கு மீதான அக்கறையும் நம்மால் முடிஞ்ச அளவுக்கு யாருக்கா செஞ்சோம் உதவணுன்ற எண்ணமும் எங்கள் அப்பாவுக்கு இருந்தது போல் எனக்கும் வந்து மனசில் தோணுச்சு பத்தாம் வகுப்பு வர மட்டுமே என்னை படிக்க வைச்சாங்க அதுக்கு மேலே குடும்ப சூழ்நிலை காரணமாக படிக்க முடியல பின் திருமணம் குழந்தைங்கள்னு வாழ்க்கை போச்சு இன்னொரு பக்கம் தொடர்ந்து நான் தினமும் சிலருக்காவது உணவு வழங்கி வந்தேன் ட்ராவல்ஸ் வச்சுருந்த என் கணவர் என்னை ஊக்கப்படுத்தினார் சில நாட்களில் வீட்டில் சமைக்கிற உணவை என்னால் பசியோடு இருக்கிறவங்ககிட்ட சேர்க்க முடியாமல் போகும்போது அவரே எடுத்துகிட்டு போய் அதை கொடுத்துட்டு வருவார் ஆனால் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு விபத்தில் என் கணவர் இறந்து போயிட்டார் எல்லாரும் என்ன மறுமணம் செய்ய சொன்னப்போ அதுவரை சின்ன அளவில் செஞ்சுக்கிட்டு இருந்த உணவு வழங்கு சேவையை இன்னும் விரிவாக செய்ய தொடங்கிட்டேன் கணவரோட பென்ஷன் பணம் வாங்குறதுக்கு மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் போவேன் அப்போதைய மாவட்ட ஆட்சியராக இருந்தவர் எனக்கு வயசு குறைவாக இருப்பதை கருத்தில் கொண்டு மாவட்ட ஆட்சியகத்திலேயே பணியும் வழங்கினார் அதுக்கப்புறம் அலுவலக வேலை நேரம் தவிர்த்த நேரங்களில் காப்பங்களுக்கு போக ஆரம்பித்தேன் உணவு மட்டும் கொடுக்காம அவங்க கூடவே நேரமும் செலவிடுவேன் நான் நான் மட்டும் போகாமல் என் குழந்தைங்களையும் அங்கே அழைச்சிக்கிட்டு போவேன் என்றும் கூறும் லீலாவுக்கு ஒன்பதாம் வகுப்பு படிக்கும் ஒரு மகனும் ஆறாம் வகுப்பு படிக்கும் ஒரு மகளும் உள்ளனர் என்னுடைய சேவையை பார்த்த பலரும் என்னை சோ என்னோட சேர்ந்து செயலாற்ற தொடங்கினாங்க எங்கள் அப்பா நாம் செய்கிற உதவியை யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவார் எனக்கும் அதுவே பழகியதால் நான் உணவு வழங்குறத யாருக்கும் கொ சொல்லாமல் தவித்தேன் இதனால் என்னால் சிறிய அளவில் மட்டும்தான் சேவை செஞ்சு வர முடிஞ்சிச்சு என் கூட வேலை பார்க்குறவங்க நண்பர்கள் எல்லாம் என் சேவைகள் குறித்து பதிவிட்டு உதவி கேட்க சொல்லி சொன்னாங்க அதன் மூலம் இன்னும் பலர் என்னோட சேர்ந்து ஆதரவற்றோருக்கு உதவ வாய்ப்பு உண்டாகும்னு சொன்னாங்க நானும் அதே போல் பதிவிட தொடங்கினதும் உதவிகள் நிறைய கிடைக்க ஆரம்பிச்சிடுச்சு நேரில் வந்து உதவிட முடியாதவங்க உணவளிக்க தேவையான நிதியை என்னுடைய நம் என்னை நம்பி கொடுக்க ஆரம்பிச்சாங்க என்றவர் கரோனா காலத்திலும் சிறப்பான சேவையாற்றி வருகின்றார் கரோனா காலகட்டத்தில் மிக அதிகமான நிதி பெற்று அதிகமான சிறுவர்கள் சிறுமிகள் காப்பகத்துக்கு முதியோர் இல்லங்களுக்கு தெருவோரங்களில் வசிப்பவர்களுக்கு என ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் முந்நூறு பேர் வர அலுவலக நேரம் தவிர்த்த காலை மாலை நேரங்களில் உணவளித்து வருகிறார் இதனால் இவரை திருப்பூரின் அன்னலட்சுமி என்று அன்புடன் அழைக்கின்றனர் மக்கள் உணவு மட்டுமல்லாமல் அவர்களுக்கு தேவையான மளிகைப் பொருட்கள் மற்றபடி தேவைகள் படிப்பதற்கு தேவையான பொருட்கள் என அனைத்து உதவிகளையும் செய்து வருகின்றார் இதற்காக தான் வாங்கும் பதினாலாயிரம் பதினாலாயிரம் ரூபாய் சம்பளத்தில் இரண்டாயிரம் ரூபாயை சேவைகளுக்கு என்று ஒதுக்கி வைத்துக் கொள்கின்றார் மாதம் மாதம் மேலும் உதவும் உள்ளங்களிடமிருந்து கிடைக்கப்பெறும் பண உதவியை இதற்காக பயன்படுத்திக் கொள்கின்றார் என்னுடைய கனவு எங்கள் அப்பா கிட்ட இருந்துதான் ஆரம்பமாச்சு இப்போ அவர் என்னுடன் இல்லைனாலும் அவர் எண்ணத்தையும் செயலையும் நான் தொடர்ந்து வர்றது நிறைவாக இருக்கு என்னுடைய மனசுக்கு ஆதரவற்ற சிறுவர்கள் சிறுமிகளை என் குழந்தைகளாகவும் முதியோர் இல்லங்களில் இருக்கும் முதியோர்களை என்னுடைய பெற்றோராகவும் எண்ணி நான் வாழ்ந்து வந்து இருக்கேன் இதில் இருக்கும் மன நிம்மதிக்கு ஈடில்லை தற்போது தாய் வீட்டில் தன் அம்மா தம்பியுடன் வசித்து வரும் லீலாவுக்கு ஆதரவற்ற முதியோர் சிறுவர் சிறுமிகள் மனநலம் பாதிக்கப்பட்டோர் என்று அனைவருக்குமான ஓர் அன்பு இல்லத்தை கட்ட வேண்டும் என்பதே என்னுடைய எண்ணம் என்று சொல்கின்றார் கண்டிப்பாக இவங்களை நம்ம பாராட்டியே ஆகணும் இவங்களுடைய இந்த செயல் வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலுமே வந்து பாராட்டக்கூடியது சின்ன வயசுலேயே கணவரை இழந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா மறுமணம் செஞ்சிக்காமல் அந்த கணவர் கூட இருந்தப்போ செஞ்சுக்கிட்டு இருந்த அந்த வேலையை இன்னும் கொஞ்சம் பெருசாக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு மறுமணம் செய்யாமல் அந்த வேலையை தொடர்ந்து செய்கிறாங்க அண்ணாலட்சுமே நீங்கள் பாராட்டணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்சில் சொல்லி பாராட்டுங்க பண்ணிவிடுங்க உங்களுடைய இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க முதல்ல இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க அப்புறம் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்